அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பூர் மாவட்டம் பெரிய தோட்டம் கிளையின் சார்பாக சமூக தீமைக்கு எதிராக பிரச்சாரத்தை இந்த இடத்தில் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம், நாங்கள் இந்த பிரச்சாரத்தை கையெழுத்துக்கு காரணம், புகையினால் ஏற்படுகின்ற இந்த தீமை நம்மோடு வாழ்கின்ற நம் சகோதரர்களுக்கு ஏற்பட்டு நல்ல வாலிபமாக இருக்கக்கூடிய இளைஞரை வயோதிகர் எந்த அளவுக்கு இருப்பாரோ அந்த நிலைக்கு தள்ளி ஒரு சுய சிந்தனையோடு வாழ முடியாத ஒருவராக ஆக்குவதற்கு இந்த கேவலமான பீடி சிகரெட்டும் ஒரு காரணமாக இருந்ததென்றால் எந்த அளவுக்கு நம்மளை ஒரு மோசமான விலைக்கு தள்ளுகிறது என்று பார்க்க வேண்டும். புகையினால் ஏற்படுகின்ற தீங்கு எந்த அளவுக்கு வருகிறது, அந்த புகையை குடிப்பதனால், புகையை சீய பீடி சிகரெட்டை அடிப்பதனால் நமக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா? குடிக்கக்கூடிய சகோதரம் கேட்டு பாருங்கள், பீடி சிகரெட்டை போதையாகவே ஏற்று இருக்கின்ற அந்த நண்பர்களிடத்தும் சகோதரர்களிடத்தும் நீங்க கேட்டு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு விளைவு உங்களை ஏற்படுத்துகிறது? புகையிலே நீங்கள் குடிய அடிக்கிறதுனால் கஞ்சா அபீன் பாட்ராக்கு போன்ற அந்த போதை பொருட்களை நீ சாப்பிடுவதனால் உங்களோட உடல் மாற்றம் என்ன நடக்கிறது என்று கேட்டு பாருங்கள். அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார், நல்ல ஜாம்பவனாக கம்பீரமாக இருக்க என்று சொல்வார்களா? அவர்களே சொல்வார்கள், என்னுடைய உடல் சோர்வடைகிறது, என் உடல் மெலிந்த வண்ணமாக இருக்கிறது, ரொம்ப முடியாத நிலையில் நான் இருக்கிறேன், எழுந்து நிற்கக்கூடிய முடியவில்லை, ஆனாலும் இந்த போதை என்னால் விடவும் முடியவில்லை, தன்னை அழிக்கிறது கொள்கிறது, நம்ம உடலை அப்படியே தானே உண்ணுகிறது, அப்படிப்பட்ட போதை பொருட்களை விடவே முடியவில்லை என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு அது போதைக்கு அடிமையாகிறார்? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கெட்ட பழக்க வழக்க நண்பர்களிடம் பழகின்ற பொழுது அந்த கெட்ட சாராசினால் சின்னதாக ஒரு பீடி இருந்திருப்பார்கள். நண்பர்களோடு கெட்ட நண்பர்கள் பழகின்ற பொழுது அடித்த அந்த சின்ன பீடி கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்து சிகரெட்டை அடிக்க வைக்கிறது. அடுத்து அந்த சிகரெட் இருக்க புகையில வெளியில தள்ளி கஞ்சாவை கையில போட்டு கசக்கி அந்த வெள்ளை சிகரெட்டுக்குள்ள உள்ள ஊதி அதை இழுக்கிறார்கள். கஞ்சா என்றதை, கஞ்சா போதை பொருளை அடித்தவன் படுத்த பேசி பார்த்திருக்கிறீங்களா? பேசுனதை திருப்பி திருப்பி பேசுவோம். கஞ்சா அடித்தவன் நீங்க பேசுறீங்கன்னா நாம என்ன சொன்னமோ அதை திரும்பி திரும்பி அளவு பேசிக்கொண்டே இருப்பான். மூளைய மருங்கடித்து சுயநலனை சின்ன பின்னமாக ஆக்கி என்ன பேசுகிறோம் என்பதை கூட அறிய முடியாத அளவுக்கு போதை தலைக்கேறிய கஞ்சா அடித்தவன் பார்க்கிறான். பாண்டரா கடித்தவர்கள் வாயில துர்நாற்றத்தை தாங்க முடியுமா? பாண்டராக்கு பீனார் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களுடைய அவர்களை பாருங்கள், பற்கள் எல்லாம் கரையாயி வாயில் எல்லாம் ஏதோ புண்ணு விழுந்த மாதிரி பார்க்கிறதுக்கு கேவலமான ஒரு தோற்றத்தை காட்சி அளிக்கக்கூடிய இந்த பாண்டராக்கு போட்டவன் நிலை, அழகிய முகத்தை, அழகான முகத்தை, கம்பீரமான உடல் தேகத்தை, ஒன்றுமே இல்லாத ஒண்ணுக்கு உதவாத ஒரு உடலாக சுக்குநூறாக ஆக்கக்கூடிய இந்த போதை பொருளை எந்த பகுத்தறிவான உள்ள மனுஷன் ஏத்துக்குவானா? பகுத்தறிவு பற்றி வாய்களே பேசுவார்கள். பகுத்தறிவு எப்படிப்பட்ட பகுத்தறிவுமா? பகுத்தறிவுனால என்னெல்லாம பார்க்கலாம், என்னெல்லாம சந்திக்கலாம், மனிதனுடைய பகுத்தறிவு விலை மதிக்க முடியாது என்று பேசக்கூடிய அறிவு ஜீவிகள் கூட சிகரெட்டை ஊதிட்டு தான் பேசுவாங்க. பகுத்தறிவு என்ன? நல்லது எது, தீயது எது, கெட்டது எது, நன்மை எது என்று பகுத்து அறிவிக்கக்கூடிய பகுத்தறிவு பற்றி பேசக்கூடியவங்க கூட இந்த சிகரெட்டை அடித்தாலும் மண்டை வேலை செய்யுது, பீடி சிகரெட்டை குடிச்சாதான் மண்டை சரியான முறையில் வேலை செய்யுது என்கிறார்கள், சிகரெட்டை குடிச்சாதான் எனக்கு நல்ல சிந்தனை வருகிறது என்கிறார்கள். ஆனா இவர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் கடைசியில் எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள்? நோய்வாய்ப்பட்ட ஒரு மோசமானவராக ஆகிறார்கள்.
போதை பொருட்களுக்கு அடிமையாகி ஒரு தவறுடனுடைய கைகளாலே ஒரு பொருளை தூக்க முடியாத அளவுக்கு நரம்பு தளர்ச்சிக்கு ஆளாகி மோசமான நிலைக்கு உருவாகிறதா இல்லையா? இன்னைக்கு கேன்சர் தான் எத்தனையோ மக்கள் மரணமடைகிறார்கள். சாதாரண ஒரு சின்ன கரும்புள்ளி மாதிரி பார்த்தவர்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலை டெவலப் பண்ணி உடல் உள்ள எல்லா இடத்திற்கும் கேன்சருடைய கிருமி அட்டாக் ஆகி அந்த கட்டி பெருசாகி ஆபரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு வருகிற நிலை வருகின்ற பொழுது அதை ரிமூவ் பண்ணி விடுமா, அதை எடுத்து விடுவோமா என்று மருத்துவத்தை கேட்டா அவங்க சொல்றாங்க இது முடியாது, கட்டி டெவலப் ஆயிருச்சு, பெருசாயிருச்சு, இதை எடுத்தோம்னா அது வெடிச்சிடும். அவங்க ஆள் முடிஞ்சுவாரு, இப்படியே விட்டீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வாழ்வாருங்க. இப்படி ஆபரேஷன் பண்ணோம்னா அந்த ரத்தத்தோட அந்த கிருமி அப்படியே சேர்ந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சு போயிடும். ரத்தத்தோட கிருமி கலந்த உடனே அவர் ஆள் அவுட் ஆயிடுவாரு என்கிற மாதிரி இந்த நிலைக்கு உருவாக்குத. இப்படி நம்மளை அழிக்கக்கூடிய நம்மை சாரணிக்கக்கூடிய போதை பொருட்களை எந்த அறிவாளியாவது சாப்பிடுவானா? தெரிஞ்சே ரசத்தை எவ்வளவு குடிப்பானாங்க? என் அருமை மாற்று மத சகோதர சகோதரர்களே, என் அருமை நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள். நம்மளை நாமே அழிப்பதற்கு கையில் விஷம் என்று தெரிகிறதே, தெரிஞ்ச விஷத்தை நான் குடிப்போமா? சிகரெட்டு டப்பாவே எழுதி வச்சிருக்கேன் பாக்கெட்ல, சிகரெட் குடித்தா உன் நாட்டையும் வீட்டையும் கெடுக்கும். டாஸ்மாக்ல விற்கக்கூடிய அந்த கடலை போய் பாருங்க, டாஸ்மாக் அந்த பொருளை கொடுக்கும் போது பாட்டா கொடுக்கும் போது எழுதிப்போம் இந்த மது உன்னையும் கெடுக்கும், உன் குடும்பத்தையும் கெடுக்கும், இந்த நாட்டையும் குட்டிச்சவராக ஆக்கும், இதனை அடிக்காத என்று அதனை எழுதி கொடுக்க சொல்வார்கள். ஆனா இதுல கேவலத்திற்கு கேவலம், நாட்டை கெடுக்கக்கூடிய அந்த வில்லனையை விற்கிறது நாடு அரசாங்கம் தான். யோசனை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நம்மளை ஆராய்த்த பாருங்க, நம்மளை அடிப்பதற்கு நம்மளை கொள்வதற்கு அரசாங்கமே விலையை நிர்ணயம் வைத்து இதை குடி நீ சோறி முடிஞ்சிருவேன், இதை குடி குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த இதை குடி நாடு சின்ன வாய்க்கலாம் என்று நம்மளையே நம்ம காசு கொடுத்து வாங்கி குடிக்கக்கூடிய சமூக தீமை இந்த டாஸ்மாக். இது என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? இது என்னைக்காக அறிவைப்படி சிந்தித்து பார்த்திருக்கோமா? என் அருமை சகோதர சிந்தித்து பாருங்கள், என்னை அழிப்பதற்கு நானே ஒரு ஆயுதமாக உருவாகக்கூடிய அவநிலை போதை பொருட்களில் உண்டாகிறது. என்னை கேன்சராக நிலையை தள்ளுவதற்கு இந்த கஞ்சா புகையிலே போன்ற போதை பொருள் உருவாகிறது. கஞ்சா வந்து தடை செய்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனால் துணிஞ்சின்றி கஞ்சா அடிக்கிற எப்படி வருது எப்படி போகுது? இது எந்தக்கா யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? காவல்துறை நண்பர்கள் மூலமாக பல கட்டங்களாக தட்டு கட்டுப்பாடு விதித்து வர முடியாத அளவுக்கு ஏற்பாடு செய்தாலும் ஏதாவது வகையில நம்மளை அழிக்கக்கூடிய போதை பொருட்கள் உள்ளே கொண்டு வந்து சசாட்டா விட்டுட்டு போறான். யோசனை பண்ணி பாருங்க என் அருமை நண்பர்களே, நம்மளை அழிப்பதற்கு ஆயுதத்தை நாமளே கையில் வைத்திருக்கிறோம். எங்களுடைய இறை நேரமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் நாங்கள் குரானை மதிப்பாக புனிதமாக கருதுகிறோம். நீங்கள் எல்லாம் விளங்கியிருப்பீங்க குரானை பற்றி. அந்த குரான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு அறிவு கொள்கிறது, ஒரு அறிவுரை சொல்கிறது. என்ன அறிவுரை? உலக துருப்பூமி ஐதீக்குள்ள தகுப்பா, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய கரங்களில் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் குரானுடைய அறிவுரை சொல்றது. உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாது, உங்கள் தரங்களை நீங்களே நாசத்தின் பக்கம் தேடாது என்று சொன்ன காரணம் என்ன? நம்ம நாமளே கத்தி எடுத்து கழுத்த கரகரமா அறுத்ததா, கத்தி எடுத்து நாமளே வயிற்று குத்துக்கிறதா? அப்படி கிடையாது. நம்முடைய கைகளினால் போதையை உட்கொள்கிறவன், நம்ம கைகளினால் சிகரெட்டை குடிக்கிறவன், நம்ம கைகளினால் பீடியை குடிக்கிறவன், நம்ம கைகளினால் மது அடிக்கிறவன், நம்ம கைகளினால் போதை பொருட்களை சாப்பிடுகிறவன், இது உடலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி பெரிய நிலைக்கு தள்ளி நோய்வாய்ப்பட்டவனாக இளைஞராக இளைஞர் சமுதாயமாக கம்பீரமாக பலவந்தவனை பல்லாடுகிற 65, 75, 80 வயது வயோதிகர் எந்த நிலைக்கு இருந்தாரோ அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு போதை வசதி இருக்கிறவர்கள், இதை நாம் விட்டொழிந்து நம்முடைய சகோதரர்களையும் நமது நண்பர்களையும் இந்த போதை என்ற கொடி ஒளியிலிருந்து
காப்பாற்றி ஆரோக்கியம் உள்ளவர்களாக, நம் குடும்பத்தில் உள்ள நண்பர்களை நல்ல நிலைக்கு வரவேற்பவர்களாக, வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் புகையிலை குடிப்பதினால் சிகரெட் எடுப்பதினால் அந்த புகையிலை அந்த புகை அவர்களை மறித்து கூட இருக்கக்கூடிய நண்பர்களை சகோதரையும் கொல்லக்கூடிய அளவுக்கு புகை உருவாகிறது என்பதை மருத்துவ ஆய்வாளர் சொல்கிறார்கள்.